பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. அதிமுக யாருக்கு சொந்தம் என்று ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இரண்டு அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மகாகவி பாரதியாரின் 141வது பிறந்த நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்றும், யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் என்றும் பாரதியாரின் பாடலை குறிப்பிட்டு, அஞ்சா நெறிவழி தொட்டு முண்டாசு கவிஞர் மகாகவியின் பிறந்த நாளில் அவர் தம் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறையவில்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறை பற்றி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு 11 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி நெருங்கிய உறவினர் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்படுகிறார் என்று தெரிவித்துள்ளது. மேலும் உலக அளவில் 30% பெண்கள் பாலியல் வன்முறை அனுபவிக்கின்றனர் என்றும், 15 முதல் 19 வயதுடைய இளம் பெண்களில் 24% பேர் நெருங்கிய உறவில் இருக்கும் நபர்களால் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 2021 31,670 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சராசரியாக தினமும் 86 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில், தற்போது கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் நேரம் பக்தர்களுக்காக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கோவில் அதிகாலை 3 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், பிறகு மதியம் 3 மணி முதல் இரவு 11:30 வரையிலும் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 8 முதல் 10 மணி நேரம் வரை காத்திருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை மிலாது நபி இஸ்லாமிய இளைஞர் அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி மற்றும் கார்த்திகை மாதங்களில் ஐயப்ப பக்தர்களுக்கு பூஜை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். 5வது ஆண்டாக இந்த அமைப்பு சார்பில் தலைவர் முகமது அஸ்லாம் தலைமையில் கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பஜனை மற்றும் வழிபாட்டிற்கு பூஜை பொருட்களை வழங்கினார்கள். பங்கேற்ற ஐயப்ப பக்தர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மகாகவி பாரதியாரின் 141வது பிறந்த நாளை முன்னிட்டு, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியாரின் மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவருட் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசியவர், மரத்தையே உடைத்து போடும் புயல் மரப்பாலத்தை எப்படி விட்டு வைக்கும், பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை விரைவில் சீரமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். சத்துணவு திட்டத்தில் முட்டைகள் வாங்கப்படுவதில் ஊழல் நடைபெறுவதாக அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அமைச்சர், போக்குவரத்தின் போது சில முட்டைகள் உடைந்து அழுகும் நிலை ஏற்படுகிறது. இம்மாதிரியான முட்டைகள் கண்டறியப்பட்டு ஒப்பந்தக்காரர்களிடம் கொடுக்கப்படும். அதற்கு பதிலாக மாற்று முட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இது குறித்து நான் அறிக்கை வெளியிட்டுள்ளேன், அது அண்ணாமலையின் மண்டையில் ஏறவில்லை என்று கிண்டலாக தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் புயல் தாக்கத்தால் 2,000 டன் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். சுமார் 1,200 மேற்பட்ட காய்கறி கடைகள் உள்ள கோயம்பேடு சந்தையில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் சுமார் 5,000 டன் காய்கறிகள் விற்பனைக்காக வருகின்றன. இந்த நிலையில் மான்டஸ் புயல் காரணமாக சில்லறை வியாபாரிகளின் வரத்து குறைந்ததால் காய்கறி விற்பனையும் குறைந்துள்ளது. மொத்த விலையில் பீன்ஸ், பாகற்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, பீட்ரூட், தக்காளி போன்றவை கிலோ 10 ரூபாய் 15 ரூபாய் என்று வாங்க ஆளில்லாத நிலையில் விற்கப்படுகிறது. யூனிசெஃப் அமைப்புடன் சுப்ரீம் கோர்ட் சிறார் நீதிக்குழு இணைந்து நடத்திய போக்சோ சட்டம் தொடர்பான 2 நாள் விவாத நிகழ்ச்சியில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், 18 வயதிற்கு கீழானவர்களின் பால் உறவு செயல்களும் அது இருவரின் சம்மதத்துடன் இருந்தாலும் போக்சோ சட்டத்தின்படி குற்றமாக இருப்பதால் இதுபோன்ற வழக்குகள் நீதிபதிகளுக்கு சவாலாக இருக்கின்றன என்றார். எனவே போக்சோ சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கும் பால் உறவுக்கு இசைவு தெரிவிக்கும் வயதை நல்வாழ்வு நிபுணர்களின் ஆய்வுகளை கொண்டு நாடாளுமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
கூறியுள்ளார். சில நேரங்களில் குற்றவியல் நீதிமுறை பாதிக்கப்படுபவர்களின் மனவேதனை அதிகரித்து விடுவதால் அதை தடுக்க நீதித்துறையும் அரசு நிர்வாகமும் கைகோர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட கர்நாடக மது பாட்டில்கள் கிருஷ்ணகிரியில் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடகாவில் இருந்து மதுபானங்கள் கடத்தப்படுவதாக மதுவிலக்கு பிரிவுக்கு வந்த புகார்களை அடுத்து மதுவிலக்கு போலீசார் கிருஷ்ணகிரி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி வழியாக பால் ஏற்றி வந்த வேனில் பால் கேன்களுக்கு பின்புறம் 80 அட்டை பெட்டிகளில் 7680 கர்நாடக மது பாக்கெட்டுகளில் 700 லிட்டர் கர்நாடக மதுவகை பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது. ஓட்டுநரை கைது செய்த காவல்துறை இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகுமலை மீது உள்ள ராக்காயி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. முருகன் கோவிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் உபயதாரர்கள் மூலம் வெள்ளிக்கதவுகள் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது திருக்கோவில் நில ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து 3,884 கோடி மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஆலயங்களில் செல்போன் பயன்பாடு தடை குறித்த கேள்விக்கு நீதிமன்ற உத்தரவை பொறுத்தவரையில் ஏற்கனவே மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இந்த நடைமுறை அமலில் உள்ளது. இதேபோல தமிழகத்தில் உள்ள 48 ஆலயங்களில் செயல்படுத்தப்பட்டு முதலில் திருச்செந்தூரில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வாய்ப்பளித்ததோ மாங்காய் பிழித்ததோ என கூறாமல் தகுந்த ஆதாரம் கொடுத்தால் போலீஸ் சான்றிதழ் மூலம் அறநிலையத்துறையில் பணியில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பாரதியாரின் 141வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய போது, இந்திய நாடு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டது. ஆங்கில மொழி நம்மிடம் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆங்கிலம் நம் மொழிகளின் பெருமையை தடுக்கிறது. ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நமது இந்திய மொழிகளை புறந்தள்ளக்கூடாது. பிரதமர் மோடி இதை நன்கு உணர்ந்திருப்பதால் தான் இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார். நம் மொழிகள் பற்றி நமக்கு பெருமிதம் இருப்பது அவசியம். ஏனெனில் நம் மொழிகள் பாரம்பரியம் மிக்கவை. தமிழ் சமஸ்கிருத மொழிகளில் உள்ள பல வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் இணையான வார்த்தைகள் இல்லை. நம் பாரத மொழிகள் உலகின் மற்ற மொழிகளை விட உயர்ந்தது, முதன்மையானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாட்டின் விடுதலைக்காக மட்டுமின்றி தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் கவிதை எழுதியவர் பாரதியார் என்று தெரிவித்தார்.